பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் ஜெபம் செய்வோம் துதிக்கு பாத்திரராக இருந்து அனுதினமும் எங்களை காத்து வழிநடத்துகிறவராக இருக்கிற அன்பு நுரைந்த நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நோக்கி கூப்பிடும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பாக நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி நாங்கள் எந்த சூழ்நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிகிறீர் ஆலயத்திலே சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழலிலே எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிற போது தேவ ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியர வேண்டும் என்று ஜபிக்கின்றான் கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல ஆண்டவரே உம்முடைய அன்பை தந்தீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தீர் அளவில்லாத உம்முடைய நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த பரிசுத்தமான தொழுகைகளை உம்முடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் உண்மையிலே புலன் பெறுவதற்கு நீர் எங்களுக்கு கருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவீராக நாங்கள் பாடுகிற போது உம்முடைய நாமம் மகிமை படட்டும் வசனத்தை வாசித்து தியானிக்கிற போது தேவாவியானவர் எங்களோடு செயல்பட வேண்டும் என்று ஜபிக்கிறான் தொழுகையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் ஆண்டவர் உம்முடைய தலைமைத்துவத்தை தந்து இந்த தொலகையை ஆசீர்வை வேண்டும் என்று இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல் நாமத்திலே இந்த தொழுகையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம் இறைவன் இந்த தொழுகையின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக இறை நாம மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பதினைந்தாவது ஞான பாடலை பாடுவோம் ஞான பாடல் பதினைந்து போற்றும் போற்றும் புண்ணியநாதரைப் போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் என்ற பாடல் பதினைந்தாவது ஞான பாடல் வேண்டிய சங்கீதம் இருபத்து மூன்று சங்கீதம் இருபத்து மூன்றை முறை முறையே வாசிப்போம் கர்த்தர் என் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் கிளண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரில் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் செய்வோம் அன்பானவர்களே நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரோடு பேசுவோம் கடந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினோம் என்றால் தவறுகளை உணர்ந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் நம்மை அறிக்கை செய்வோம் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது தந்தையை விட்டு பிரிந்து சென்ற இளைய மகன் வாழ்க்கையிலே துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து திரும்பி வந்து தகப்பனிடத்தில் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாபம் செய்தேன் இனிமேல் நான் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பார்த்துருன்ன நம்முடைய கூலி காரல் ஒருவராக நினைத்து கொள்ளும் என்றது போல நம்முடைய பரம தகப்பிரிடத்தில் தவறுதல்களுக்காக மனவருந்தி ஜபிப்போம் நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் இருக்கிற ஒருவேளை இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற வேதனைகள் கஷ்டங்கள் நமக்கு வருகிற வியாதிகள் இவைகளெல்லாம் எப்படி வந்ததோ என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி குறை நமக்குள்ளே எழும்பல ஆண்டவரே பாவத்தை வருத்து பாவியனே சீக்கிரவர் நீ என்ன பாவமாயிருந்தாலும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிச்சு நாம் ஜபிப்போம் கர்த்த அளவில்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் நிறைந்த ஆண்டவர் பாவங்களை அறி கேட்டிருக்கிற நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு துறந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுவோம் கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் பல்வேறுபட்ட சூழலமையிலும் தீங்கு நம்மை அணுகாதபடி ஆண்டவர் காத்திருக்கிறார் சுக பலன்களை தந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார் குடும்ப வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கர்த்தராசிர்வாதமாக தந்திருக்கிறார் ஒருவேளை கொரோனா வைரஸுடைய தாக்கம் அதிகமாக உலக நாடுகளை பாதித்து அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் நம்மை துறந்து கர்த்தர் காத்து வருகிறார் ஆண்டவர் துறந்து நம்மை ஆசீர்வாதமான பாதையிலே வழிநடத்த சித்தம் கொள்ளுகிறார் இந்த உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வரக்கூடிய நாட்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக தரும்படியாக ஆண்டவட்டத்தில் மன்றாடுவோம் அற்புதமான காரியங்களை கர்த்தர் வழி தந்து வழிநடத்துவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்பா நாம் யாவரும் இணைந்து இயேசுநாதர் கற்றுத்தந்த இறை வேண்டலை இயரடுப்போம் பரமண்ட எங்கள் பிதாவையும் உடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கரண்களை எங்களுக்கும் மன்னியும் எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையும் ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என் டேக்குமுடைகளே ஆமே வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ் நாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிரூபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதினாறாவது வசன வரையிலும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினாறு முடிய அது மாத்திரமல்ல என் கர்த்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக என்பதே படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக செய்திக்காக அனைவரும் இணைந்து ஜப பாடலை பாடுவோம் ிய ஈசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் கடினமான சூழ்நிலையினோட எப்பொழுது இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற எதிர்நோக்கோடே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கடவுளை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாச வாழ்விலே வளரவும் இந்த கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தடுமாறுகின்ற மக்களுக்கு நம்மால் இயந்த உதவிகளை செய்து கடவுளுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் நமக்கு அருள் புரிவாராக சீக்கிரமாய் உலகின் அனைத்து மக்களும் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு கடவுளுடைய அன்பிற்கு சாட்சிகளாய் நம்முடைய பயணத்தை தொடர கடவுள் கிருபை செய்வாராக தலைவணங்கி வணங்கி ஜபிப்போம் அன்பின் கடவுளே மகத்துவமுள்ள உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் உம்முடைய அன்பு பாதகத்திலே எங்களை அர்ப்பணித்து உங்களுடைய வார்த்தைகளை சிந்திக்க நாங்கள் ஆயத்தமாகின்றோம் வேதத்தின் அதிசயங்களை காண எங்கள் கண்களை திறந்தருளும் என்ற வேண்டுதலோடு உன் பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே சிந்திக்கின்ற திருமறையின் வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு நீர் பேசும் உமது குரலை உணர்கின்ற உள்ளத்தை எங்களுக்கு தரும் மிட்பரீசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே ஆமீன் அன்புக்குரியவர்களே இதனாலே தென்னிந்திய திருச்சபையின் சார்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் அன்றாடக வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் கூட்டுறவு கம்யூனியன் வித் த ரீசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப் இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதிகள் யாத்ரா புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினாறு யோவான் எழுதின நர்ச்சி நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு அன்பானவர்களே இந்த உலகிலே நம்முடைய அன்றாடக வாழ்க்கை இறைவனோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்நோக்கு பௌலடியார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பிற்பகுதியிலே சொல்லுகின்ற போது கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்ன என்னுடைய வாழ்வு என்பது என்னுடைய தனி எண்ணங்களின் அல்லது விருப்பங்களின் அடிப்படையில் அல்ல கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்புகளையும் கிறிஸ்துவினுடைய திட்டங்களையும் ஒன்றிணைத்ததாக அமைகிறது என்பதை இதன் வழியாய் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் மனிதனுடைய வாழ்வை பொதுவாக ஒரு பயணமாக குறிப்பிடுவார்கள் படைப்பு முதலே நாம் அந்த பயணத்தை உற்று நோக்குகின்ற போது இறைவன் அந்த பயணத்திலே மனிதனோடு இணைந்து பயணிக்க அவர் ஆசைப்படுகின்றார் மனிதன் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லும்போது அவர் நம்மோடு இந்த பயணத்திலே இணைந்திருப்பதனுடைய எதிர்நோக்கை அது வெளிப்படுத்துகின்றது அதைப் போன்று ஏதேன் தோட்ட வரலாற்றை நாம் படிக்கின்ற போது. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே இறைவன் மனிதனை தேடி அவனுடைய உறவை தேடி அவனுடைய கூட்டுறவையும் ஐக்கியத்தையும் தேடி அந்த தோட்டத்திற்கு வருகின்ற நிகழ்வு சொல்லப்பட்டுள்ளது ஆனால் மனிதனுடைய வரலாற்றிலே மனிதன் கடவுளை விட்டு பல வேளைகளிலே அவன் பிரிந்து போகின்றான் என்பதையும் காணுகின்றோம் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கற்பனையை மீறினபடியினாலே அவர்கள் கடவுளை விட்டு தாங்களே தங்களை பிரித்து கொண்டார்கள் என்பது வரலாற்றிலே நாம் அறிகின்ற ஒரு உண்மை அதேபோன்று கடவுளுடைய அன்பினாலே தெரிவு செய்யப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரங்களிலே இருந்த பெனிமின் கோத்திரத்திலிருந்து அரசனாக்கப்பட்ட ஒரு மனிதன் சவுல் அவனுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து படிக்கின்றபோது அவன் எந்த அளவுக்கு கடவுள் அவனை உயர்த்தினாரோ அதை எல்லாவற்றையும் மறந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கடவுளை விட்டு பிரிந்து போனபடியினாலே கடவுள் அவனை கைவிட்டார் திருமறையிலே கண்ணோக்குகின்றோம் அன்புக்குரியவர்களே இன்னும் நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வருகின்ற போது இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்பு சீடருடைய வாழ்விலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அறிந்த பின்பு அந்த செய்தி தங்களுக்குரியதாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எம்மாவூருக்கு சென்ற சீடர்களுடைய வரலாற்றை நாம் லுக்கா நர்ச்செய்யனூரில் படிக்கின்ற போது அவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள் அவர்களோடு இயேசுவும் இணைந்து நடந்து செல்லுகின்றார் அவர்களுக்கு வேதத்தின் உண்மைகளை போதிக்கின்றார் அவருடைய உள்ளம் கொழுந்துவிட்டு எரிகிறது ஆனால் இவை எல்லாவற்றின் ஊடாக கூட அவர்களால் இயேசு கிறிஸ்துவை அறிய முடியவில்லை அருமையானவர்களே இதற்கு காரணம் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு அவநம்பிக்கை அல்லது தடுமாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆனால் இயேசுவானவர் அவர்களையும் விடவில்லை அவர்களுக்கு தம்மை உணர்த்தி வெளிப்படுத்தி அவர்கள் தம்முடைய அன்பின் கூட்டுறவுக்குள்ளே கடந்து வருவதற்கு அவர் துணை புரிகின்றார் ிய பவுல் பிழப்பிய நிறுவை எழுதுகின்ற போது அவர் ஆண்டவருடைய அன்பை அழைப்பை உணர்ந்து அவர் வைத்திருக்கின்ற லக்கை நோக்கிய பயணத்திலே தன்னுடைய வாழ்வை அவர் இணைத்து கொண்டது ஒரு பெரிய சவால் என அவர் காண்கின்றார் அந்த சவால் நிறைந்த பயணத்திலே அவர் லக்கை நோக்கி கடவுளுடைய கூட்டுறவை மட்டும் நம்பி கடவுளுடைய கரத்தை பற்றிக்கொண்டு அவர் முன்னேறி செல்வதை இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த நாளிலே நாமும் கூட கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற அந்த லக்கை நோக்கிய நம்முடைய பயணத்திலே தடையின்றி முன்னேறி செல்வதற்கு நம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான சில உண்மைகளை இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வழியாய் சிந்திப்போம் முதலாவதாக கடவுளின் வழிநடத்துதலுக்கு நம்மை முழுமையாக ஒப்படைக்கும்போது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கடவுளோடு இணைந்த அந்த பயணம் அது சிறப்பாய் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் யாத்ரா புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையிலே இஸ்ரவேல் புத்திரர் வாசஸ்தலங்களிலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரேலுடைய விடுதலை பயணம் மிக கடினமான ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே சவால் மிக்க ஒரு பயணம் என்பதை நாம் அறிவோம் அறிமுகம் இல்லாத ஒரு தேசத்தை நோக்கி அவர்கள் பயணப்படுகின்றார்கள் அந்த தேசத்திற்கு செல்லுகின்ற பாதை முற்றிலுமாக அவர்களுக்கு ஒரு புதிய பாதை அவர்கள் கடந்து செல்லுகின்ற பாதையிலே எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளும் புதியது அவர்கள் சந்திக்கின்ற மக்களும் புதியவர்கள் அது மாத்திரமல்ல அந்த பாதையிலே பல கடினங்களையும் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கடினங்களின் மத்தியிலே அவர்கள் மிக சிறப்பாக கடவுளோடு தங்களை இணைத்துக்கொண்டு கடவுளுடைய கரத்தை பற்றிக்கொண்டு செல்லாவிட்டால் நிச்சயமாக அவர்களாலே அந்த பயணத்திலே முழுமை பெற முடியாது என்பதை ஆரம்பம் முதலே நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் பாதையின் குறுக்கே செங்கடல் வருகின்றது செங்கடலை கடப்பதற்கு கடவுள் அவர்களுக்கு துணை பெறுகின்றார் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை வருகின்றது தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் அங்கே தம்முடைய கரத்தை நீட்டுகின்றார் தண்ணீர் கிடைத்து விட்டது என்று அவளோடு பருகுகின்ற போது அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கின்றது அதை மதுரமுள்ள சுவையுள்ள தண்ணியாக மாற்றுவதற்கு கடவுள் தம்முடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துகின்றார் பிரயாணங்கள் நாள் செல்ல செல்ல கையில் இருந்த உணவுப் பொருட்களெல்லாம் தீர்ந்து விடுகின்றது அப்போதும் கடவுள் தம்முடைய வானத்தின் மன்னாவினாலே அவர்களை போஷித்து அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் தடையின்றி செல்ல அவர் துணை புரிகின்றார் அத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் கடவுள் ஆசிரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு மோசைக்கு கட்டளையிட்டார் அந்த ஆசிரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த வேளையில்தான் இந்த வசனம் சொல்லப்படுகின்றது அங்கே அந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் மீது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்த்துகின்ற மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் என்ற இரண்டும் பகலிலும் இரவிலும் மாறி மாறி நிற்கின்றது இந்த மேலெழும்பும் போது அதனுடைய அடையாளம் என்னவென்றால் நம்முடைய பயணம் ஆரம்பமாக வேண்டும் ஒருவேளை ஓரிடத்திலே வாசஸ்தலம் பல காலம் இருக்கிறது என்று கொண்டால் அத்தனை நாட்களும் இஸ்ரவேலர்கள் பயணப்படாமல் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஒரு கட்டளை ஏனென்றால் அங்கிருக்கின்ற சூழ்நிலையை கடவுள் அறிந்து அவர்களை ஒரு பிள்ளையை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல அவர் சுமந்து கொண்டு செல்லுவதனாலே தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள்ளே அந்த மக்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்நோக்குகின்றார் நோக்குகின்றார் ஆனால் சில வேளைகளிலே அந்த மக்கள் இதை கடந்து கடவுளுக்கு எதிராக தங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் யோதானுக்கு அருகாமையிலே வந்துவிட்டார்கள் பாரான் என்கின்ற மனாந்திரத்தில் இருக்கிற காதேஷ் பட்டணத்திலே அவர்கள் கூடுகின்றார்கள் அங்கிருந்து அருகாமையிலே நாற்பது நாளிலே வேபுகாரர் சென்று கானானை கண்டு அங்கிருந்து திரும்பி வருவதற்குரிய அளவிலே மிக அருகாமையில் உள்ள ஒரு இடம் இப்பொழுது அவர்களை மோசே வேவுகார பன்னிரண்டு பேரை கானான் தேசத்திற்குள்ளே அனுப்புகின்றார் கானான் தேசத்தை சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் வந்து இரண்டு விதமான செய்திகளோடு வருகின்றார்கள் பெரும்பான்மையோர் பத்து கோத்திர தலைவர்கள் அது நல்ல தேசம் செழிப்பான தேசம் ஆனால் அதிலே குடியிருக்கின்ற மக்கள் நம்மிலும் பலவான்கள் அவர்கள் ராட்சசர்கள் அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று சொல்லி மக்களை அச்சுறுத்த ஆரம்பித்தார்கள் மறுபுறத்திலே காலை யோசுவா என்ற இரண்டு தலைவர்கள் மட்டும் தேசம் நல்ல தேசம் கடவுள் நம்மோடு இருப்பார் என்றால் நிச்சயமாக நாம் அதிலே குடியேறுவோம் என்று மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முயற்சித்தார்கள் ஆனால் பெரும்பான்மையை பின்பற்றின மக்கள் தங்களுடைய கடவுளை இது மட்டும் வழிநடத்தி வந்த கடவுளை நம்பாமல் தங்களுக்கென்று ஒரு தலைவனை ஏற்படுத்தி அவர்கள் திரும்பி செல்ல முயற்சித்தார்கள் அருமையானவர்களே பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரத்திலே இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அந்த நிகழ்விலே என்னாகவும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் படிக்கின்ற போது யார் யார் துற்செய்தியை பரப்பினார்களோ அந்த பத்து தலைவர்களும் கடவுளுடைய சமூகத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை பார்க்கின்றோம் அவர்கள் அழிந்து போனவுடனே இஸ்ரேல் மக்கள் பயந்து போகின்றார்கள் நாம் கடவுளுக்கு உடைய திட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மறுபக்கத்திலே திரும்பினார்கள் நாம் கானானுக்கு பயணம் செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுதும் அவர்கள் ஒரு தவறு செய்கின்றார்கள் கடவுளுடைய வழி நடத்துதல் கடவுள் சொன்னபடி கூடாரத்தின் மீது இருக்கின்ற மேகம் மேலே எழும்பி அவருடைய பயணத்திற்கு வழிகாட்ட வேண்டும் அதற்கு காத்திராமல் தாங்களே அந்த பயணத்தை முன்னெடுத்து செல்ல ஆரம்பித்தார்கள் மோசே எச்சரிக்கின்றார் அந்த எச்சரிப்பையும் மீறி அவருடைய பயணம் தொடங்கின போது எதிரிகள் அவர்களை துரத்தி அடிக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் என்னாகும் பதினான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் வரையுள்ள அந்த பகுதியிலே இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்விலை கூட பல வேளைகளிலே நாம் இத்தகைய சூழ்நிலைகளினூடே நம்முடைய வாழ்வின் எதிர்காலம் எப்படி அமையும் நம்முடைய எதிர்காலத்திலே நாம் எப்படிப்பட்ட சூழல்களை சந்திக்கப் போகின்றோம் அவைகளை எதிர்கொள்ளப் போவது எப்படி என்று தெரியாத ஒரு நிலையிலே இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நம்புவோம் கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு முழுமையாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போது நிச்சயமாக கடவுள் சரியான பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்வார் சங்கீதக்காரன் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே மிக அருமையாய் சொல்லுகின்றார் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாட்சியடைய ஒரு மேய்ப்பனாக அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கின்ற ஒரு ஆடாக நான் என்னை ஒப்பு போது நான் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை என்ற நம்பிக்கையை அங்கே அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அருவியானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் முழுமையாக கடவுளுடைய வழிநடத்துதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய வழியிலே நாம் இணைந்து பயணிக்கும்போது நாம் நிறைவை காண முடியும் ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை பாதை சரியான லக்கை நோக்கி பயணிப்பதற்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற அடுத்த காரியம் என்னவென்றால் கடவுளிடத்தில் அன்பு செலுத்தி நம்முடைய பயணத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் படிக்கின்ற போது அங்கே இயேசுவானவர் பேதறிடத்திலே மூன்று முறை ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் அந்த நிகழ்வை நாம் படிக்கின்ற வேளையிலே இங்கே பதினேழாவது வசனம் சொல்லுகின்றது மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் நாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் அருமையான உள்ள இயேசுவானவர் பேதுருவை இங்கே சந்தித்த வேளை பேதருடைய சூழ்நிலையை நாம் சற்று திரும்பி பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மத்தைய எழுதின நற்செய்தி செய்தியில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே இயேசுவானவர் சொல்லுகின்றார் அதற்கு முன்பு முந்தைய பகுதியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இந்த இரவிலை அடைவீர்கள் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது பேதுரு எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று சொன்னான் ஆனால் அதே பேதுரு அந்த நாளிலே மூன்று முறை இயேசுவை மறுதளித்தான் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டுள்ளது அதே போல் மற்ற இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னான் அவன் மறுதளித்தது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று அன்பானவர்களே அதோடு அவன் நின்றுவிடவில்லை உயிர்த்த கிறிஸ்துவை அறிந்த பின்பு அவன் தன்னை மட்டுமல்ல தன்னோடு இருந்த தன்னுடைய தோழர்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு எந்த தொழிலை விட்டு கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தானோ அந்த தொழிலுக்கு திரும்பி போய்விடுகின்றார் அறிவியானவர்களே இந்த பேதுருனுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவின் மீது அவன் வைத்திருந்த அன்பும் அவருக்கு அவன் தன்னை அர்ப்பணித்த அனைத்தும் பொய்யாய் போன ஒரு நிலையிலே இங்கே பேதுரு நிற்கின்றான் அப்பொழுதுதான் இயேசுவானவர் அவனை சந்தித்து அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார் என்பதை யோவான் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து நாம் படிக்கின்றோம் அவர்கள் எல்லாரும் இணைந்து இயேசுவோடு உணவு அறிந்த பின்பு இயேசுவானவர் பேதுருவிடத்திலே ஒரு சிறப்பான கேள்வியை எழுப்புகின்றார் யோனாவின் குமாரனாகிய சிமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்பதுதான் அந்த கேள்வி அந்த கேள்வியிலே வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் இதை இரண்டு விதங்களிலே புரிந்து கொள்ளலாம் ஒன்று இவர்களிலும் அதிகமாக நீ அன்பாய் இருக்கிறாயா என்ற இயேசுவானவர் சொல்வதாக நாம் எடுத்துக்கொண்டால் மத்திய இருபத்தாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் பேதுரு சொல்லுவாரே இவர்கள் எல்லாரும் அடைந்தாலும் நான் ஒரு காலம் அடைய மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் இயேசு நினைப்பூட்டினார் அந்த மன உறுதி உனக்கு இன்று இருக்கிறதா என்பதை உணர்த்தும்படியாக இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்ற கேள்வியை ஆண்டவர் எழுப்பி எழுப்பியிருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் கிரேக்க இலக்கணத்தின்படி அதற்கு மறு பொருளையும் நாம் கொடுக்க முடியும் ஏனென்றால் அதில் உயர்தினை அகிரினை பிரிவுகள் கிரேக்க இலக்கணத்திலே இல்லாதபடியினாலே இவர்களிலும் என்று சொல்வதற்கு பதிலாக இவைகளிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று இயேசுவானவர் கேட்டதாக அதை புரிந்துகொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி நாம் பொருள் எடுத்துக்கொண்டால் இயேசுவானவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அந்திரேயாவையும் அழைக்கின்ற போது அவருடைய வாழ்விலே நடந்த நிகழ்வை லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையில் அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படி பின் சென்றவர்கள் தாங்கள் விட்டு வந்த அந்த படவையும் தாங்கள் விட்டு வந்த வலைகளையும் மறுபடியும் எடுத்துக்கொண்டு அவைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கின்ற போது இஸ்வானவர் பார்த்து கேட்கிறார் பேர்வே இந்த வலை இந்த படகு மீன்பிடிப்பதற்காக நீ வைத்திருக்கின்ற உபகரணங்கள் இவை எல்லாவற்றையும் விட என்னிடத்திலே நீ அன்பாய் இருக்கிறாயா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் என்று அதற்கு பொருள் கொள்ளவும் முடியும் என்கின்றார்கள் அருமையானவர்களே எதுவாயினும் இங்கே இயேசுவானவர் மூன்று முறை அந்த கேள்வியை அவரிடத்தில் எழுப்புகின்றார் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இயேசுவானவரை அவன் மூன்று முறை மறுதளித்தவன் இந்த மூன்றாவது முறை அவன் கேட்கின்ற போது முதல் இரண்டு முறையும் சாதாரணமாக பதிலளித்த பெய்திரு மூன்றாவது முறையிலே துக்கத்தோடு பதில் சொல்லுகின்றான் அந்த பகுதி சொல்லுகின்றது மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உமை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று அவன் சொன்னதை அங்கே குறிப்பிடுகின்றார் அருமையானவர்களே மூன்றாவது முறைதான் உண்மையாக பேதுரு தன்னுடைய உள்ளத்திலே உணர்வடைந்து இயேசுவனுடைய அன்பிற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் பவுல் குறைந்து திருச்சபைக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகின்றது தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகின்றது அன்பார் அவர்களே அந்த வசனத்தின்படி பெய்துரு இப்பொழுது ஒரு முழுமையான மாற்றமடைந்து தான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்ட நிலையிலிருந்து மறுபடியும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிற்கு நேராய் திரும்புகின்ற ஒரு பெரிய நிகழ்வு அங்கே நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே நமது வாழ்விலே நம்முடைய அன்றாடக வாழ்க்கை பயணத்திலே கடவுள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு இன்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் கேட்டு பார்க்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இந்த பேதுருவை போன்று ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவரை மறுதலித்து ஆண்டோடைய அன்பை விட்டு தூரமாய் போய் ஆண்டவர் நம்மை அழைத்து அந்த அழைப்பையும் விட்டு பின்மாறி போயிருப்போம் என்று சொன்னால் இதனாலே ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார் மறுபடியும் உங்கள் அன்பை என்னிடமாய் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய அன்பிற்குரியவர்களாக வாழ்வதற்கு உங்கள் அன்பை என் மீது நீங்கள் வையுங்கள் நம்பிக்கையோடு என்னிடத்தில் அன்பு கூறுங்கள் என்ற அழைப்பை ஆண்டவர் இதன் வழியாய் நமக்கு தருகின்றார் மூன்றாவதாக நம்முடைய அன்றாடக வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு இணைந்து நாம் முன்னேறி செல்வதற்கு கடவுளை பற்றிக்கொண்டு கொண்டு வாழுதல் மிக மிக முக்கியமானது பிலிப்பியருக்கு எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையிலே பௌலடியார் தன்னுடைய வாழ்வில் தான் கிறிஸ்துவோடு இணைந்து முன்னேறிச் செல்கின்ற போது எவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்பதை குறித்து சொல்லுகின்றார் அவர் சொல்லும்போது சொல்லுகின்றார் நான் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகின்ற தன்னுடைய வாழ்விலே கடவுள் தன்னை அழைத்த அந்த அழைப்பிலே தான் முன்னேறிச் செல்வதற்கு எவைகள் தனக்கு இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் தான் பின்னுக்கு தள்ளிவிடுகின்றேன் அவைகளின் முன்னே வர விடுவதில்லை என்பதை சுட்டி காட்டுகின்ற அருமையானவர்களே பவுளுடைய அழைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்திலே பவுளுடைய அழைப்பை பற்றி கடவுள் அனனியாவுக்கு சொல்லும்போது இப்படி சொல்கின்றார் நீ போன் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று சொல்லுகின்றார் அருமையானவர்களே ஒரு மிகுந்த ஒரு யூதனை புறையனத்தவரும் கடவுளுக்குரியவர் என்ற செய்தியை சொல்வதற்கு கடவுள் தெரிந்தெடுக்கின்றார் இதற்கு மிகப்பெரிய ஒரு தடை பவுல் இதுவரைக்கும் தனக்கு பெருமைகள் என்று நம்பியிருந்த காரியங்கள் என்பதை இந்த பகுதியிலே அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனத்திலே தான் பெருமைகள் என்று கொண்டிருந்தவைகளை அவர் குறிப்பிடுகின்றார் நாம் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பெனியமீன் கோத்தரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று குறிப்பிடுகின்றார் அறிவியானவர்களே ஒரு யூதனுக்கு எத்தகைய வெறிமிகுந்த உணர்வுகள் தன்னை குறித்து மேன்மையாக என்ன இருக்குமோ அத்தனையும் இந்த பவுலிடத்திலே இருந்தது அதை அவன் பெருமையாக எண்ணிக் கொண்டிருந்தார் ஆனால் கடவுள் தன்னை பிடித்தபோது எது எது தனக்கு பெருமை என்று அவன் நினைத்தானோ அத்தனையையும் அவன் தூர எறிந்து விட்டான் ஏனென்றால் யூதனாக இதை பிடித்துக்கொண்டு கொண்டு கடவுளுடைய அழைப்பிற்கு தன்னால் இணைந்து செயல்பட முடியாது என்பதை அவன் நன்கு புரிந்து கொண்டார் எனவேதான் அவர் சொல்லுகின்றார் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று பிரிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார் அருமையானவர்களே அதனாலே தான் அவரால் தைரியமாக ஆண்டோடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல முடிந்தது கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்திலே அவர் உறுதியோடு கூட தரித்திருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும் அப்போ சொல்லுடைய நடவடிக்கைகள் பதினைந்தாவது அதிகாரத்தினை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அங்கே புறையின மக்களுக்காக யூத நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மீது திணிக்கக்கூடாது என்று பவுல் போராடுகின்றார் அதை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய நற்செய்தி பயணத்தை தொடர் தொடங்குகின்றார் தொடர்கின்றார் அப்போசருடைய நடவடிக்கை இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தினுடைய பதினேழு முதல் முப்பது வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது அவர் இந்த வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய பணியை செய்தபடியினாலே தான் அவர் பிற்காலத்திலே பிடிக்கப்பட்டு அவர் சிறை கைதியாய் செல்ல நேர்ந்தது என்பதையும் அங்கே நாம் காண முடிந்தது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வந்து தன்னுடைய பக்தியினுடைய அடிப்படையிலே சில கடமைகளை நிறைவேற்ற அவர் முற்பட்ட போது யூத வெறியர்கள் அவரை பிடித்து அவரை கைதியாக்கி அவரை கொலை செய்ய முயன்றார்கள் நூற்றுக்கு அதிபதியினுடைய துணையோடு அவர் கைதியாக்கப்பட்டு அரசனிடத்திலே எடுத்து செல்லப்படுகின்றார் அருமையானவர்களே ஒருவேளை பவுல் தன்னுடைய நம்பிக்கையிலே உறுதியாயிருந்து கடவுளுடைய அழைப்பிற்கு உண்மையாய் இருந்தபடியினாலே கடவுளுடைய அழைப்பிற்காக பின்னானவிகளை உதறி தள்ளினபடியினாலே அவருக்கு இப்படிப்பட்ட கடினங்கள் ஏற்பட்டாலும் மறுபுறத்திலே கடவுள் அவரை அழைத்த அழைப்பினுடைய நிறைவுக்கு அது வழிநடத்திச் சென்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அகிரிப்பா என்கின்ற ராஜாவின் முன்பாக பவுல் நின்று தன்னுடைய நியாயத்தை எடுத்துரைத்தபோது அந்த அகிரிப்பா ராஜா சொன்ன வார்த்தை இதற்கு சாட்சியாக இருக்கிறது அப்போது சொல்லிய நடவடிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான் அருமையானவர்களே கிறிஸ்துவானவர் பவுலை அழைத்தபோது அவருடைய அழைப்பிலே அவர் சொன்ன புறஜாதிகளுக்கு நற்செய்தியை சொல்ல அவனை நான் தெரிந்து கொண்டேன் யூதருக்கு நற்செய்தியை சொல்ல தெரிந்து கொண்டேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாக்களுக்கு முன்பாக என்னுடைய சாட்சியாய் நிற்க தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன வார்த்தை இந்த இடத்திலே அது முழுமையாய் நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய அழைப்பிற்கு எவைகள் தடையாயிருக்கின்றதோ அவைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு கடவுள் அழைத்த அழைப்பிற்கு நேராய் நாம் உண்மையாய் தொடர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் நம்மை அழைத்த அந்த அழைப்பை மிக உறுதியோடு கூட நாம் மேற்கொள்வதற்கு அதை லக்கை அடைவதற்கு அவர் துணை செய்வார் அன்பானவர்களே அன்றாடக வாழ்வில் கடவுளுடன் இணைந்து பயணிக்க மூன்று ஆலோசனைகளை பெற்றோம் கடவுளின் வழிநடத்துதலுக்கு நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் அப்பொழுது வாழ்வில் என் நிலைகள் நம் குறுக்கே வந்தாலும் அவைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார் கடவுளிடம் முழுமையான அன்பை செலுத்துவதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஒருவேளை குறை இருந்தால் அந்த அன்பை நாம் மறுபடியும் புதுப்பித்து மறுபடியும் கடவுளோடு நெருங்கின அன்பின் உறவுக்குள்ளே நாம் வரும்போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை தாங்கி இந்த உலகத்திலே அவருக்கு சான்றுகளாய் நிற்பதற்கு அவர் நம்மோடு கூட துணை நிற்பார் கடைசியாக கடவுளை பற்றி கொண்டு அவர் கொடுத்த அழைப்பிலே நாம் முன்னேறி செல்லும்போது அவருடைய நோக்கம் நம்மளே நிறைவேறத்தக்கதாய் அவர் நம்மை வழிநடத்தி செல்வார் அன்புக்குரியவர்களே கடவுள் கூட இணைந்து அன்றாடக வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழல்களிலும் பயணிப்பதற்கு அவருக்கு இடமளிப்போம் அதன் மூலமாக கடவுளின் மக்களாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் கடவுள்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமை நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக சேர்ந்து அறிக்கை செய்வமாக வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுடன் திருப்பத்து பிறந்தார் புந்தி காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார் பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது வாரசத்திலே விட்டிருக்கிற அவடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவர் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர்வை தழுதலும் நித்திய உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் தொழுகையின் நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடல்களில் முன்னூற்றி ஆறாவது பாடலை சேர்ந்து பாடுவோமாக கீர்த்தனை முன்னூற்றி ஆறாவது பாடல் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் Amen. Amen. வேண்டுதல் செய்வோமாக வல்லமையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிற ஆண்டவராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்வின் பாதைகளை வழிநடத்துகின்ற உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் இந்த அருமையான நாளிலும் நாங்கள் உம்மை தொழுதிடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தீர் உம்முடைய ஆற்றலினாலே எங்களை நிரப்பினீர் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு தந்தீர் உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் உம்மாலே அழைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாக அழைப்பிலே நாங்கள் நிலைத்து நின்று ஆண்டவர் வழிகாட்டுகின்றபடியே நாங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தருளும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற மக்களாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற பந்தயப் பொருளை நாங்கள் நாடி பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நோக்கி பவுலடியார் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறபடியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஓட்டத்தை தொடர்வதற்கு உம்முடைய ஆற்றலை நீர் எங்களுக்கு தந்திருள்ள என்றாடுகின்றோம் உம்முடைய தெய்வீக இறக்கத்தை எங்களிலே ஒவ்வொரு நாளும் நீர் தந்தருள்வீராக உம்முடைய அன்பு எங்களை ஆட்கொள்ளட்டும் வாழ்வின் ஆண்டுமுறை வழிப்பிரையாணத்துலே நீர் எங்களோடு இருக்கின்றீர் உம்முடைய ஆற்றல் எங்களோடு இருக்கிறாது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை பற்றி கொண்டு முன்னேறி செல்லவும் நிற்கிறுவை தர வேண்டுமாறு செபிக்கின்றோம் இந்த நாட்களிலும் கடவுளே உலகினைத்தும் பயணித்து கொண்டிருக்கின்றதான வாழ்வின் பயணம் மக்களுக்கு மிக கடினமான சூழ்நிலை சந்தித்து கொண்டிருக்கின்ற நேரங்களிலும் கடவுளுடைய இறக்கத்தை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவீராக விசேஷமாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டுகின்றோம் கடவுளுடைய துணையை நீ தந்தருளும் திருச்சுபைக்காய் வேண்டுகிறோம் திருச்சுபையின் குடும்பங்களுக்காக வேண்டுகின்றோம் விசுவாச குடும்பங்களை ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நீர் மறைத்துக் கொள்வீராக குடும்பங்கள் கடவுளின் இறக்கங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு வாழ்வதற்காண்டு உதவி செய்யும் ஆண்டு ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் கடவுளின் அன்பு கூட இருக்கட்டும் உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி உம்முடைய இறக்கங்களை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டு வருடத்தில் புது நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நீர் நீர்கிருவை தந்திர வேண்டுமாறு செபிக்கின்றோம் நாங்கள் வாழும் சூழ்நிலைகளில் ஒருபோதும் ஆண்டு உம்முடைய அன்பை விட்டு விலகிச் சென்றுடும் அதுபடிக்கு உம்முடைய இறக்கங்களோடு வாழ்வதற்கும் நீர் உதவி செய்ய என்று ஒவ்வொரு மக்களும் கடவுள் ந வழிநடத்துகின்ற வழிகாட்டுதலை முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டுமுறை நீர் உதவி செய்யும் எங்கள் தேசத்திற்காக செபிக்கின்றோம் ஆண்டு தேசத்தின் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம்முடைய இறக்கம் கூட இருக்கட்டும் நீங்காது உம்முடைய வல்லமையும் உடைய வழிநடத்தலையும் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் தந்திரளும் உலகனைத்திலும் வாழும் மக்களுக்காக வேண்டுகின்றோம் அனைத்து மக்களையும் கடவுளை உம்முடைய அன்புக்குள்ளாக வழிநடத்தும் உம்முடைய கிருபைக்குள்ளாய் வழிநடத்தும் உம்முடைய இறக்கம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக அச்சத்தோடும் பீதியோடும் நடுக்கத்தோடும் வாழும் பிள்ளைகள் கடவுள் தருகின்ற புது பலனை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மிலே வாழ்வதற்கு தெய்வமே நீரும்முடை ஆற்றலை கொடுத்திருள்வீராக உம்மாலே இல்லாதபடிக்கு ஒன்றும் செய்ய இயலாது என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டு இந்த கொடிய வைரஸ் தொற்றிலிருந்து ஒவ்வொரு மக்களும் முழுமையாய் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய இரக்கத்தை நீர் விளங்க பண்ணுவீராக உலக பல ஆயிரம் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து போன சூழ்நிலைகளை வாழ்வாதாரங்களை இழந்து போன சூழ்நிலைகளை குடும்பங்கள் அமைதி இழந்து மக்கள் அமைதி இழந்து அன்று தங்கள் வாழ்வில் ஆற்றலை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற நாட்களாக ஒவ்வொருவருக்கும் அமைய ஆண்டவர் தாமே உதவி செய்ய வேண்டுமாறு ஜபிக்கின்றாம் உம்முடைய அன்பை ஒவ்வொரு மக்களும் ருசிப்பதற்கு உதவி செய்யும் தங்கள் வாழ்வை உணர்ந்து கொள்ள உம்முடைய ஆற்றலை கொடும் தங்களை தாங்களே உணர்ந்து ஆண்டவருடைய கருத்திலே முழுமையாக ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து தங்கள் குறைகளுக்காக மனமறிந்து நினைவே மக்களை போன்று ஆண்டவரே தங்களுடைய கரங்களின் கிரியைகளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து புது வாழ்வுக்கு நேராக ஒவ்வொருவரும் கடந்து செல்லுவதற்கும் ஆண்டு ஒரு வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே புறே எங்கள் ஆண்டு விசுவாச குடும்பங்களின் மக்களாக வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுண்டு உம்முடைய பாதுகாவலும் உம்முடைய பராமரிப்பும் அந்த மக்களோடும் எப்போதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக உம்முடைய பேரிறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மிலே வாழ்வதற்கு ஆண்டு முறை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம் வாழ்க்கையின் ஆண்டு இந்த உலக பயணமானது கடினமான சூழ்நிலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்ற போது நாங்கள் உம்மிலே பெற்றிருக்கின்ற நம்பிக்கையில் உம்மிலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியானவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவர் கிருவை செய்யும் கடவுள் எங்களுக்கு எந்த நிலையிலே வழிகாட்டுகின்றீரோ அந்த வழிகாட்டுதலிலே நாங்கள் பயணத்தை தொடர கிருவை செய்ய வேண்டுமாறு செபிக்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் அப்படியாய் உம்முடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டார்கள் தங்கள் பயணத்தை வெற்றியாய் நிறைவு செய்தார்கள் நாங்களும் ஆண்டு முறை நீர் வழிகாட்டுகின்றபடியே முன்னேறிச் செல்லுவதற்கு ஆண்டு புறங்களுக்கு அருள் தாரும் நீர் எங்களுக்கு எங்களில் அன்பாயிருக்கிறேன் எங்களிடத்தில் வைத்திருக்கின்ற அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்மை சார்ந்து வாழ்வதற்கும் எங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே உம்முடைய அன்பை ருசித்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே முன்னேறிச் செல்வதற்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற போதும் கடினங்கள் வருகின்ற போதும் உம்மிடத்திலே நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்தி இந்த உலகத்திலும் நாங்கள் அன்பு செலுத்தி உம்முடைய பேரன்பை ருசித்து வாழ ஆண்டவர்க்கு ரவை செய்ய வேண்டுமாறு செபிக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை மட்டும் பற்றி கொண்டு எங்களுடைய விசுவாச பயணத்தை நாங்கள் தொடர்ந்து எங்களுக்காக வை நிலைத்திருக்கின்ற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருவை செய்வீராக குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு நீ தயவாக மன்னித்து எங்களை இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டு உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை ஆராதிப்பதற்கு நீ கிருவை தந்திரே நன்றி சொல்லுகின்றோம் மாறாத இரக்கம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் சமாதானத்தின் பாதைகளை தொடர்ந்து எங்களை நீரை வழி நடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே oh இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்போம் தூயாவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்போம் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக